Hi friends, நான் உங்கள் காயத்ரி செஃப் அண்ட் ட்ரைனிங் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கதம்ப சட்னி வீட்லேயே எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 5-6 பல்லு பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, இது கூடவே 15-20 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து லைட்டாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். இது லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் சேர்த்துடலாம். இதெல்லாம் லைட்டாக வறுபட்டு வரணும், ரொம்ப ப்ரௌன் நிறமாக வரக்கூடாது, கொஞ்சமாக வறுபட்டு வந்தாலே போதும். ஏன்னா நம்ம மற்ற பொருட்களையும் இதிலே சேர்த்து தான் வறுக்க போகிறோம், அதனால் இது இப்போவே ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும், அந்த ரீசனுக்காக தான். இது கூட எடுத்து வச்சுருக்க பூண்டு, நான் கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிறதுனால ஒரு 5-6 மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி அதோட ஜூஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி நல்லா வத்தி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் அதை வதங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சூட்லேயே அது வதங்கிடும். நீங்கள் அந்த உளுந்து கடலைப்பருப்பு அந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அது பண்ணாமல் போடாமல் பண்ணாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி எந்த ஃப்ளேவரில் பிடிக்குதோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆற வச்சு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப மையை அரைச்சிடாதீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் வதக்கும்போது ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்துருக்கூட இந்த ஸ்டேஜில் நிறைய எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக இந்த தாளிக்கிற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாலும் சரி. நான் எப்பயுமே சட்னி தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்ப்பேன், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க சட்னியை இந்த தாளிப்பில் போட்டுட்டு நம்ம சூடாக இட்லி இல்லை தோசை ஊத்தாப்பம் எது கூட வேணால் வச்சு சர்வ் பண்ணால் சூப்பரான கதம்ப சட்னி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.